வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த வலைபேச்சு உருட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் உருட்டு. என்னமோ இவங்க தான் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸோடையும் லைக்காவோடையும் நெகோசியன் டேபிள்ல உட்காந்துருந்த மாதிரி நெகோசியேட் பண்ண மாதிரி. இவங்க வந்து 125 கோடிக்கு பண்ணாங்களாம், அதில் வந்து 3வது நாளே கொடுக்கலன்னு 65 கோடியை குறைச்சிட்டு 60 கோடி தான் கொடுத்தாங்களாம். இதுக்கு முதல்ல நெட்ஃப்ளிக்ஸ் அதை வந்து வாங்கவே போகிறதில்ல, சுத்தமாக அவங்க இது பண்ண போகிறதில்ல, 9 வராதுன்னு உருட்டினானுங்க. அப்புறம் 9 வந்துருச்சு வரப்போகுதுன்ன உடனே அப்படியே மாற்றி இல்லை இல்லை பணத்தை குறைச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன தெரியுமா? ஏன் கமல் மேலே இவ்வளவு வன்மம், ஏன் இவ்வளவு நெகட்டிவிட்டி பரவுது அப்படின்னா, அதுக்கு காரணம் விக்ரம் படம் தான். விக்ரம் படத்துல மிகப்பெரிய வெற்றியை உலகநாயகன் கமல்ஹாசன் குவித்தார், ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுத்தாரு. கண்ணுக்கு முன்னாடி, இவங்களுக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்ல முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ஓப்பனா எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு ஹிட்டை கொடுத்தாரு. அதை மறைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இவங்களுக்குலாம் என்னன்னா, அஜித் விஜய் தலை தளபதி சூப்பர் ஸ்டார்னாங்க. அந்த தலையாலையோ தளபதியாலையோ சூப்பர் ஸ்டாராலையோ 5 வருஷமாக பாகுபலி 2 ரெக்கார்டை பீட் பண்ணவே முடியல. இவங்களோட ரெக்கார்டு எல்லாமே 130, 120, 110 இந்த இவ்வளவுதான் இருந்தது தமிழ்நாடு வசூல். உலகநாயகன் கமல்ஹாசன் வந்துதான் 152 கோடி பண்ணியிருந்த பாகுபலி 2 உடைச்சு 190 கோடி ரூபா விக்ரம்ல தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணாரு. தமிழ்நாட்டில் மட்டும் 190 கோடி, அதுதான் இவங்களுக்கு எல்லாம் கண்ணை உறுத்துருச்சு. விக்ரம் மட்டும் இல்லாமல் அவரோட லைனப்பும் பயங்கரமா இருந்தோடனே எப்படியாவது இவரை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இண்டியோ பத்தி நெகட்டிவிட்டி பயங்கரமா இறங்கி அடிச்சானுங்க. இதுக்கு காரணம் நம்ம ரஜினியால முடியல, விஜயால முடியல, அஜித்தால முடியல, உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து உடைச்சிட்டாரியா பாகுபலி ரெக்கார்டு 5 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு பொன்னியின் செல்வன்ல ஆரம்பிச்சு, லியோல ஆரம்பிச்சு, ஜெயிலர்ல ஆரம்பிச்சு, எங்களுக்கு 600 கோடி, எங்களுக்கு 600 கோடி, எங்களுக்கு 600 கோடின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அந்த பெஞ்ச் மார்க்னு ஒன்று செட் பண்ணது உலகநாயகன். விக்ரமுடைய வெற்றி தான் இவங்களை கண்ணை உறுத்துது. அதனாலதான் இந்த மாதிரியான உருட்டுக்கெல்லாம் உருட்டுறானுங்க. அதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அப்படின்னு கமல சொல்றதை அவர் ஏத்துக்கிறாரு, அவரே பாட்டா பாடுறாருன்னு. அதாவது கமல் வந்து ஆண்டவ ஆண்டவான்னு நம்ம கத்துனோம்னா திருப்பி நான் உங்களை வந்து ஆண்டவான் நான் திரும்பி திட்டிருவேன், அப்புறம் உங்களுக்கு அசிங்கமா பேருன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவர்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, யாரும் கால்ல விழக்கூடாதுன்னு சொல்லி நம்மளெல்லாம் வந்து தன்மானத்தோட வளர்த்தவர். யாருமே எந்த கமல் ரசிகனும் கமல் காலில் விடமாட்டான், அந்த மாதிரிதான் வளர்த்து வச்சிருக்காரு. அதே நேரத்தில் ஆழ்வார்பேட்டை ஆளுடான் தான் அவர் பாடுவார், ஆழ்வார்பேட்டை ஆண்டவான் அவருக்கு வரி இருக்காது, மற்றவன் ஆழ்வார்பேட்டை ஆண்டவான் பாடுவானுங்க. அவர் ஆழ்வார்பேட்டை ஆளுடா அறிவுரையை கேளுடான் தான் பாடுவாரே தவிர அந்த பாட்டை இவங்க ஒழுங்கா பார்க்கலன்னு புரியுது. வன்மம் இவங்களுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து இவர் ஹிட் கொடுத்தாருன்னா ஏற்கனவே ஒரு பிம்பம் இருக்கு இவருக்கு, இவர் வந்து இவ்வளவு மார்க்கெட் இருக்கு, ரஜினிக்கு இவ்வளவு மார்க்கெட், இவருக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்கு, அந்த பிம்பத்தெல்லாம் விக்ரம் உடைச்ச உடனே இவங்களால தாங்க முடியல. பாகுபலி ரெக்கார்டை நம்மளாலே 5 வருஷமா உடைக்க முடியல, இவர் உடைச்சிட்டாரு. அந்த ஒரு வன்மம் தான் காரணமே தவிர வேற எதுவும் இல்லை. உலகநாயகன் கமல்ஹாசன் குழந்தையோட சேர்ந்து குழந்தையாவே மாறிட்டாரு. கேஸ் ஆன் த கேப்ஸ் அப்படின்னு போட்டு இவரும் கேல வருது, அந்த குழந்தையோட பேரும் கே போல் இருக்கு, கேல ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்கு. அதனால வந்து ஜம்முன்னு வந்து ஒரு கேப்பை போட்டு, அந்த குழந்தையும் கேப்ல இருக்கு, ஆண்டவரும் கேப்ல இருக்காரு, அப்படி ஒரு கேப்ஷனை போட்டு விட்டாரு. எல்லாம் பயங்கர ஹாப்பி, ஆளாளுக்கு ஆண்டவா அப்படின்னு சொல்லி பயங்கரமா இதை போடுறாங்க, பதில்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸை பொறுத்தவரைய, இந்த முறை உலகநாயகன் கமல்ஹாசன் பிக் பாஸ் தொகுத்து வழங்குவாரா மாட்டாரா? இதுக்கு முன்னாடி வந்து இந்த முறை பிக் பாஸை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்க போவதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா உலகநாயகன் தான் தொகுத்து வழங்க போறாரு. என்ன காரணம்னா, அவர் வந்து நிறைய படங்கள் இருக்கு, தக் லைஃப் இருக்கு, இந்தியன் 3 இருக்கு, கல்கி 2898 AD பார்ட் 2 இருக்கு, அன்பறிவு படம் இருக்கு, இவ்வளவு இருக்கிறதுனால இந்த முறை நிச்சயமாக பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்க மாட்டார் அப்படின்னு நிறைய செய்தி வந்தது. ஆனா சேனல் வந்து எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்குறோம், நீங்க தான் எங்களுக்கு வேணும், நீங்க தான் தொகுத்து வழங்கணும்னு உறுதியா நிக்கிறதாகவும், இன்னும் வந்து உலகநாயகன் தரப்புல இருந்து பதில் சொல்லலங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் நாங்க வந்து எப்படியாவது கமல் சாரை சம்மதிக்க வச்சிருவோம், அவர் பண்ணாதான் பிக் பாஸ் பிக் பாஸா இருக்கும், அதற்கு உண்டான அந்த ஒரு பிரைம் இருக்கும், அதுக்கு உண்டான ஒரு ஒரு அந்தஸ்து ஒரு மரியாதை கிடைக்கும், அவர் புத்தக பரிந்துரை சொன்னாதான் அதுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அவர் அந்த கண்டஸ்டண்ட்டை எலிமினேட் ஆகி போறப்ப
பாசிட்டிவாக சொல்லி அனுப்புறது, யாரையும் புண்படாமல் அப்படி கொண்டு போகிறது, அதெல்லாம் வந்து வேற யாராலையும் முடியாது. அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அப்படி அதுக்கு ஈக்குவலாக எவனுமே இல்லை. அவர் பண்ணாதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. பார்ப்போம் அவர் வராரா வரலையா. அவருடைய முடிவு எதா இருந்தாலும் அதை நம்ம 100% சப்போர்ட் பண்ணுவோம். அஜித் ரசிகர்கள் பயங்கர உற்சாகமாக இருந்தாங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, AK-64 அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, அஜித்தும் பிரசாந்த் நீல் KGF 2 சலார் பண்ண டைரக்டர் பிரசாந்த் நீலோட அஜித் இணைய போறாரு. அதுக்கு அவங்க மீட் பண்ணிட்டாங்க, அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. நிச்சயமாக அஜித்தும் அவரும் இணைவாங்க அப்படின்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது முழுக்க முழுக்க பொய், வடிகட்டின பொய், இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஹொம்பால ஃபிலிம்ஸ் அப்படி பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லைங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இப்போ என்னன்னா, ஜூலை 9 ஜூனியர் NTR பிளஸ் இயக்குனர் பிரசாந்த் நீலுடைய படம் ஸ்டார்ட் ஆக போகுது. த மூவி த காம்பினேஷன் ஆஃப் ஜூனியர் NTR பிளஸ் பிரசாந்த் நீல் வில் கிக் ஸ்டார்ட் ஆன் ஜூலை 9. அதாவது இந்தியன் 2 நெட்ஃப்ளிக்ஸில் வர்ற நாளில் வந்து, சாரி ஜூலை 9 ஆகஸ்ட் 9 பாருங்க, நான் ஜூலை 12 இந்தியன் 2 ரிலீஸ் ஆன அந்த மைண்ட்ல இருக்கேன். ஆகஸ்ட் 9 நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. ஆகஸ்ட் 9 அன்னைக்கு ஜூனியர் NTR பிரசாந்த் நீல் இவர்களுடைய காம்பினேஷன்ல புது படம் துவங்க போகுது. அப்படின்னா AK-64 அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம நிப்பாட்ட வேண்டியிருக்கு. பார்ப்போம் அதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. இந்தியன் 2 ஆகஸ்ட் 9 நெட்ஃபிளிக்ஸ்ல வருது, குழந்தைகள் காட்சி பாக்குறாங்க அப்படின்னு. இந்தியன் 2 சம்பந்தமாக இன்னொரு விஷயம், இந்தியன் 2ல நண்டு ஜெகன் ஒரு பாத்திரத்துல நடிச்சிருந்தாரு, இந்தியன் தாத்தா அந்த இதுல வந்து அவர் நடிச்சிருந்தாரு. அவர் வந்து எப்படின்னா, தீவிரமான, அவரும் ஒரு உலகநாயகன் ரசிகர் தான். அவர் எப்படிப்பட்ட ரசிகர்னா, சூரசம்ஹாரம் அதே மாதிரி உன்னால்முனியின் தம்பி மாதிரி படங்களுக்கெல்லாம் ஃப்ளெக்ஸு கட்டினவர். அப்போல்லாம் ஸ்டார் கட்டுவாங்க, ஸ்டார் கட்டினவர், ஃப்ளெக்ஸு கட்டினவர், அந்த மாதிரியான வெறித்தனமான ஒரு உலகநாயகன் ரசிகர். அவர் இப்போ இன்னும் தன்னுடைய வெறித்தனத்தை அதிகப்படுத்திகிட்டு இருக்கார். அவர் வந்து உலகநாயகனுக்கு வந்து ஒரு குவென்டின் டாரண்டினோ சம்பந்தமான ஒரு புத்தகத்தை ப்ரெசண்ட்டாக கொடுத்துருக்காரு. குவென்டின் டாரண்டினோ கில் பில்ல வந்து ஆழமன் தான் அவருக்கு எவ்வளோ தூரம் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதாவது அந்த 2D இது அந்த அனிமேஷன் காட்சிகள், அதாவது ஒரு கொலை பண்ணுறப்ப அதை வந்து லைவாக காமிச்சா அது வந்து ரொம்ப வன்முறை அதிகமாக இருக்கும். அதையே ஒரு அனிமேஷனாக காமிச்சோன்னா அந்த அந்த வந்து வன்முறை வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். அந்த உத்தியை பயன்படுத்தியிருப்பார் உலகநாயகன் ஆழமன் தான் படத்தில், அந்த மணிஷா கொய்ரால் அவர் கொல்ற காட்சி அதை அப்படியே இன்ஸ்பிரேஷனாக பயன்படுத்தி கில் பில் படத்தில், ஹாலிவுட் படமான கில் பில் படத்தில் குவென்டின் பயன்படுத்திருக்காரு. நன்றி ஜெகன்ட, சக கமல் ரசிகரான நன்றி ஜெகன்ட.